இணைய நட்புகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் ஃபினான்ஸ் செக்டர்னு ஒரு செக்டராக பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாடர்ன் வேர்ல்டில் உங்களோட சேமிப்புகளை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எளிய முறையில் எப்படி பணக்காரனாகிறது, லட்சாதிபதி வருது, கோடீஸ்வரனாகிறதுன்றது உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி தான். அதுவும் இதுதான் சரியான டைம், ஏன்னா ஆல்ரெடி ரெசிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த உலகத்தில். நம்ம இந்த ரெசிஷனை நமக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, நிறைய பொருட்கள் விலைவாசிகள் ஏறப்போகுது, நிறைய இது சம்மந்தமே இல்லாமல் நமக்கு விளைவுகள் வரப்போகுது. இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி எப்படி நம்மளோட சேவிங்ஸை நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம பணக்காரனாக இருந்ததுக்குண்டான டாபிக் தான் நிறையாவே எடுத்திருக்கோம். இது அந்த வீடியோஸை பற்றியெல்லாம் நம்ம இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பார்க்காதவங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோம்னாக்க, பாண்ட்ஸ், அதாவது பாண்ட் மார்க்கெட், பத்திரங்கள், பத்திர சந்தைகள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் இது வந்துட்டு இன்னும் பாதுகாப்பான, மேலே குறிப்பிட்ட முதலீடுகளை விட இதுவும் இன்னும் பாதுகாப்பான முதலீடு தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றியெல்லாம் எடுத்திருப்போம், அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த பாண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரியும்னாக்கா, அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட் நான் தெரிஞ்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நான் தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதுவும் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களுக்கு முதலீடுகள் தேவைப்படுது, அது ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமா ஒர்க் பண்ணி நல்ல நிலமையில வந்திருக்காங்க, அவங்க 100 கோடி டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இப்போ அவங்க 500 கோடி 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சு அவங்க அவங்களோட கம்பெனியை வந்து விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ வந்துட்டு அதுக்குன்னு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது ஒரு பெரிய ப்ராசஸ், செபி ப்ராசஸ், அதாவது செபின்னு ஒரு செக்டர் இருக்குது கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன், அது அதுல தான் லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் வர முடியும் அந்த கம்பெனி. ஸோ அதில் லைசன்ஸ், அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது வேணும்னாக்க நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்துறேன். ஸோ அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட பங்குகளை வந்து வெளியிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, முதலீடு தேவைப்படுது. அப்படி நீங்கள் முதலீடு கொடுக்கும்போது அந்த முதலீடுக்கு சமமாக அவங்களோட கம்பெனியோட பங்குகள், அதை வளரும் போது அவங்க அவங்க ஜெயிக்கும்போது அவங்க ப்ராஃபிட் எடுக்கும்போது அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சமும், அவங்க இன்னும் வளரும் போது அந்த பங்குகள் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை விற்று கூட அந்த பணமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது கண்டி ஆரம்பிக்கப்பட்டு தான் இந்த ஷேர் மார்க்கெட். ஸோ இதில் வந்துட்டு நிறைய பேர் பயப்படுற மாதிரி இதில் லாபங்கள் இருக்குது, நட்டங்கள் இருக்குது, பட் நிறைய பேருக்கு வந்துட்டு இதை பற்றி அதிகப்படியான நாலேஜ் இல்லாதனால தான் அதை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வீடியோவே எடுத்திருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப லாபகரமான ஒரு இடம், நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும், இதுதான் சரியான டைம். இந்த டைமில் வந்து ஷேர் மார்க்கெட் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய இடத்துல டவுன் ஆகும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னாக்க அது ஒரு வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ இல்லை அதுக்கு மேலே 2 வருஷம் தான் மேக்ஸிமம், அதுக்குள்ளேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போயிடும், அப்போ பல மடங்கு ஆகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும். இதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வேணும், அதை பற்றி கொஞ்சம் படிக்கணும், உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றக்காங்க. இப்போவே உங்களுக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பாண்ட்ஸ் மார்க்கெட், இந்த பத்திர சந்தைகளை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து 15-20% ஆவரேஜாக நமக்கு கிடைக்கும் ப்ராஃபிட், இயர்லி ரிட்டர்ன் வந்துட்டு. ஆனால் அது அதில் வந்துட்டு இதே மாதிரி தான் பாதுகாப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியும் இருக்குது, கூடவும் இருக்குது. அதை பற்றி அனுபவம் இல்லைனாக்கா நம்ம தோற்றுவோம். ஸோ இதில் இதை பற்றி உங்களுக்கு தெரியாட்டினாலுமே நீங்கள் ஒரு ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகுறோம்னாக்கா, நம்ம பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கோடீஸ்வரன் ஆகலாம். நமக்கு ஒரு அனுபவம் இல்லை, நானும் எழுத படிக்காத தெரியும், எங்க இல்லை எழுத படிச்சிருக்கேன், எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை, எனக்கு கணக்கெழக்கம் வராதுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பத்திர சந்தைகளை முதலீடு பண்ணீங்கனாக்கா நீங்கள் அது பணம் பண்ணி கொடுக்கும். நீங்கள் உங்கள் பணம் போட்டு நீங்கள் அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கனாக்கா உங்கள் பணமே பணம் பண்ணி கொடுக்கும். அதை வச்சு நான் ஏற்கனவே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த இன்ஃப்ளேஷன்ஸ், இதே மாதிரி ரெசிஷன்ஸ் இதை பற்றிலாம் டாபிக் நிறையா போட்டிருப்பேன். படிக்காதவங்க படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு, ஐ மீன் பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதை பற்றி சரியான ஒரு பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பாண்ட் மார்க்கெட்ன்றது வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ஷேர் மார்க்கெட் கைண்ட் ஆஃப் ஒர்க்கு தாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கனாக்க, எப்படி வந்துட்டு கம்பெனி வந்துட்டு அவங்களோட ஷேர்ஸ் பங்குகளை வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் கொடுத்து அவங்க பணமாக எடுக்கிறாங்களோ, அது மாதிரி மிச்சம் இருக்க பணங்கள், சப்போஸ் அவங்களுக்கு தேவைகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது, நமக்கு கம்மியாக தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னமும் வந்துட்டு பணங்கள் எதிர்பார்க்குறாங்கனாக்கா அப்போ தான் வந்துட்டு பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது கடன் பத்திரம்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஏன் அப்படி பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கனாக்கா, மிச்சம் இருக்க பணத்துக்கு வந்துட்டு அவங்க எங்கே போவாங்க, ஒன்று இன்வெஸ்டர்ஸை போவாங்க, வெஞ்சர்ஸ் கேபிட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய பண முதலீடு வந்துட்டு அவங்க தான் இந்த நாலேஜ் ஐடியாஸ் கம்பெனிஸை பொறுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா மக்கள்கிட்ட வரணும், மக்கள் தான் ஷேர் மார்க்கெட்டில் வரணும். அப்படி இல்லைனாக்க வேற வழியே இல்லை, பேங்க்குக்கு தான் போகணும். பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெப்போ ரேட்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன், இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ஆர்பிஐயோட வட்டி விகிதம்னு சொல்லுவாங்க,
அது ஆர்பிஐயோட வட்டி விகிதமே இப்போ 5.9 அப்படின்னும்போது, இப்போ அவங்க வந்து ஆவரேஜாக பேங்க்குக்கு போனாங்கனாக்கா 8% அது கொடுக்கணும் மாத வட்டி மட்டுமே. 1 லட்சரூபாய்க்கு 800 ரூபா மைன் வச்சுக்கோங்களேன், அப்போ 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. அவங்க இப்போ ஒரு குறைஞ்சது எப்படி பார்த்தா 20 கோடி 50 கோடி வாங்குறாங்க மினிமம் சொல்கிறேன், 500 கோடி 1000 கோடி வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ அவ்வளோ பணத்துக்கு மாத வட்டி 8% கொடுக்கணுமே அப்படின்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து மக்கள்கிட்டே திரும்பி வருவாங்க. அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ஒரு 10,000-20,000 கொடுத்து வாங்குறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்காதுல்ல. அதனால வந்துட்டு குறைஞ்சது ஒரு 1 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி பல பல மடங்காக பிரித்து பத்திரங்களை வெளியிடுவாங்க. அந்த கம்பெனிக்கு உண்டான ஒரு அது கிட்டத்தட்ட ஷேர்ஸ் மாதிரி தான் வைங்களேன், ஆனால் அதிகப்படியான நம்பிக்கையாக இருக்கும். ஷேரை விட இதுதான் ரொம்ப முக்கியத்துவம். ஒருவேளை அந்த கம்பெனி நட்டமானாலுமே இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இந்த பணத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் பாண்ட்ஸ் வந்து வேல்யூ அதிகம், இந்த பத்திரங்களுக்கு கடன் பத்திரங்களுக்கு வேல்யூ அதிகம். அவங்ககிட்ட இருக்க எல்லா சொத்துமே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அவங்க நட்டமாயிட்டாங்கனாக்கா சொத்தை பிரித்து ஃபர்ஸ்ட் இந்த கடன் பத்திரங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிலைமையில போகும். ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக வராது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரன்ட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் இந்த தனித்தனியாக பிரிக்கும் போது பாண்ட்ஸ் வந்து முக்கியமான இடத்துல இருக்கும். ஸோ அந்த கடன் பத்திரத்தை கொடுப்பாங்க. இது மாதிரி அவங்க அதிகப்படியான பணத்தை தேவைப்படும் போது அந்த அந்த அவங்களுக்கு தேவையான ஒரு 100 கோடி தேவைப்படுதுனாக்க 100 கோடியை வந்துட்டு பிரிச்சிருவாங்க, லட்ச லட்சமாக பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு லட்சத்துக்குமே வந்து ஒரு பத்திரங்கள் மாதிரி பதிஞ்சு அந்த பத்திரங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, பாண்ட்ஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க, பத்திர சந்தைகள். இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்தியாவில் வந்துட்டு அதிகப்படியான இதை பற்றி நாலேஜ் இல்லை. பட் இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் தான். இதுலேயே நிறைய கேட்டகரி இருக்கு, இதுலேயுமே ரிஸ்க் பொறுத்து தான் நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாப்பு கருதி நமக்கு இதில் அதிகமாக பெர்சன்டேஜ் வேணும்னாக்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த பத்திரங்களில் கொடுப்பாங்க. கம்மியான ரிஸ்கில் தான் வேணும், சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இதிலே சீனியர் சிட்டிசன்ஸ், இதிலே AAA கிரேடு, அதாவது இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு நேம்டு கம்பெனி, அவங்களாம் வந்து தோக்கவே மாட்டாங்க, எப்பயுமே நல்லா ப்ராஃபிட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பாண்ட்ஸ் வெளியிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட் ரெண்டு இருக்குது. அதாவது இந்த மாதிரி ப்ரைவேட்டில் கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறாங்களே அவங்களும் பாண்ட் வெளியிடுவாங்க, கவர்மெண்ட்டே நிறைய பாண்ட்ஸ் வெளியிடும். அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்குது எனக்கு பணம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், நான் பயப்படவே கூடாது, எனக்கு எப்பயுமே ரிட்டர்ன் வரணும், என் பணத்துக்கு பாதுகாப்பு வேணும், அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் செக்டர் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இதுவும் இன்னொரு செக்டர் இருக்குது. இதை பற்றி வெறும் அடிப்படை தான், ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்கேன். இதை பற்றி அடிப்படையான நாலேஜ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பற்றி நான் எடுக்கிறேன், வீடியோஸ் எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நன்றி, வணக்கம்.